வெல்கம் டு யாஃப்யூஸ் கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கேரட் ஹல்வா எப்படி செய்யறான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், கேரட் ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைசின்ஸ் ஒரு 50 grams எடுத்துக்கோங்க. கேஷும் போடலாம், ஆனால் நான் இன்னைக்கு கேஷ் போடல. நெக்ஸ்ட்டு மில்க் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. நல்லா ஆடையோடு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, திக்னஸ் ஒன்று கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் ஒரு 100 grams. நெக்ஸ்ட்டு சால்ட் ஒரு பிஞ்ச், காடமம் ஒரு 2 எடுத்துக்கோங்க, கீ எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளோட ரைசின்ஸ் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்றாதீங்க, லைட்டாக கோல்டன் கலரில் வர வர அது நல்லா பஃப்னு குண்டாகணும் அந்த ரைசின்ஸு. அது வர நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி ரைசின்ஸ் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்காச்சு நெய்யில். இப்போது அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் இது இதாக இப்போது ஏலக்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்தாச்சு கொஞ்சம். இப்போது நம்ம கேரட்டை போட்டுடலாம். நல்லா நெய்யில் வந்து இது நல்லா வறுப்படணும். போட்டோடனே நம்ம இப்போ கேரட் போட்டுடலாம். எல்லா கேரட்டும் இந்த நெய்யிலே கொஞ்சம் நேரம் அந்த கேரட்டோட வாசம் ரொம்ப அடிக்காமல் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா நம்ம வதக்கணும். இது நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம சுகர் வச்சுருந்தோம்னே அந்த சுகரை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வந்து மெல்ட் ஆகும் சுகர். அப்போது சீக்கிரமாகவே நம்ம அல்வா செஞ்சிடலாம். இப்போ நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நெய் வாசம் செம்மையாக வருது. இப்போது நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பால் நல்லா ஆடையோடு திக்காக இருக்கிற பால் ஊற்றிக்கலாம். இப்போ பால் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். அதான் அந்த ஃபுல் பால் ஊற்றிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கேரட் ஃபுல்லாக மூழ்கும் இந்த பாலில். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வைங்க, அப்போ தான் அடி பிடிச்சிடாது. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதே மெத்தடில் நீங்கள் பீட்ரூட் அல்வாவும் செய்யலாம். இதே மெத்தடு தான், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் போடணும். கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பீட்ரூட். இது ஆரஞ்சு கலரில் நமக்கு கிடைக்கும் அல்வா. பீட்ரூட் வந்து நல்ல பிங்க் கலரில் வரும், டார்க் பிங்கில். இப்போது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும். இது வந்து நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு மேல் தெரிக்கும், அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. இந்த மாதிரி கொதிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பால் பொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நல்லா லைட், அதனால நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மூடிலாம் போட்டு மூடி வச்சிடாதீங்க. மூடி போடுறது இருந்தால் கிளாஸில் இருக்கிற மூடி மாதிரி போடுங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பால் பொங்கிடும். இப்போ கேரட் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லா கம்மியாகணும். பால் ஊற்றிருந்தோம், இப்போ நல்லா வத்திடுச்சு. இப்போ நல்லா கேரட் வந்து நல்லா வெந்துருக்கும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ண சுகர் வந்து 100 grams நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். நல்லா சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு.
கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து மில்க் வந்து நல்லா திக்காகவும் நம்ம சுகர் போட்டிருக்கனால இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல நெய்யில் வறுத்து அந்த கிஸ்மிஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நம்மளோட எம்மியான கேரட் ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யுவர் டேஸ்ட் பட்ஸ் வெல் ப்ளூ.